67,607 கோடி. எவ்வளவு? 68,607 கோடி ரூபா கடன் தொகை தற்பொழுது ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. எங்கேயாவது நடக்குமா இந்த கொடுமை? இல்லை இது வரைக்கும் தான் நடந்திருக்கா? நம்ம உலக மக்கள் எல்லாருமே கொரோனாவின் பயத்தில் மிகப்பெரிய அளவு பீதியில் இருக்காங்க. அதிலும் இந்தியாவோட கிட்டத்தட்ட 40 நாள் ஊரடங்கு அப்படிங்கிறது முடியற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாமே தீர்ந்து போச்சு. இனிமேல் எப்பறா வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம மத்திய அரசு இப்படி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. ஆனால் மத்திய அரசு சொல்கிறது என்னமோ, நாங்கள் வந்து கடன் தள்ளுபடி செய்யலைங்க, இது வந்து கடன் நீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கடன் தள்ளுபடினா என்ன, கடன் நீக்கம்னா என்ன, வாராக் கடன்னா என்ன? அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இன்னொரு தகவலை சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் நீக்கம் செய்யப்பட்ட தொகையை வசூலிச்சிருக்கிறோம் இந்த 1.5 வருட காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி கடந்த மார்ச்சில் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவர் பேசியிருந்தாங்க. என்னப்பா கடன் தள்ளுபடி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்போ 2 லட்சம் கோடி இந்த ரைட் ஆஃப் பண்ண தொகையிலேருந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன உண்மை? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக எங்களோட யூடியூப் சேனல் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். 68,607 கோடி ரூபாயை வந்து கடன் தள்ளுபடி செஞ்சிட்டாங்களா? எல்லா பேப்பர்லேயும் வந்தது, எல்லா நியூஸ்லேயும் வந்தது, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாதுங்க. 68,607 கோடி ரூபாய் அப்படிங்கிறது உண்மை. கடன் தொகை தள்ளுபடி அப்படிங்கிறது போய், அதாவது அதுக்கு வந்து கடன் தொகை நீக்கம், ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் தொகை தள்ளுபடி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி, நீங்கள் இதுக்கு மேலே இந்த பணத்தை கட்ட தேவையில்ல. அப்புறம் எஜுகேஷன் லோன் வாங்கினவங்க, இந்த எஜுகேஷன் லோனை நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி, அந்த பணத்தை கடன் வாங்கிய பணத்தை கட்ட தேவையில்லைன்னு சொன்னால் அது வந்து தள்ளுபடி. கடன் தள்ளுபடினா என்ன நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த கடன் தொகை நீக்கம்னா என்ன, வார கடன்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க் லோன் தர ப்ரொசீஜர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேங்க் ஒருத்தருக்கு ஒரு 100 கோடி ரூபாய் லோன் தருதுன்னு வச்சுக்கோங்க, அது 50 கோடி ரூபாய் எடுத்து தனியாக வச்சுக்கும். அதெல்லாம் கிடையாது, தனியாக ஒரு 50 கோடி ரூபாய் வச்சுக்கோ. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 கோடி ரூபாய் வாங்கிய நபர் அந்த கடனை கட்ட தவறும் பட்சத்தில் இந்த 50 கோடி ரூபாய் வச்சு மேக்கப் பண்ணிக்கிறதுக்காக மொத்தமாக 100 கோடி ரூபாய் ப்ளஸ் 50 கோடி ரூபாய் வந்து பேங்க்லேருந்து நிறுத்தப்படுகிறது. பேங்க்கு வந்து அந்த 50 கோடி ரூபாய் வந்து சர்க்குலேஷனில் போகாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 3 மாத காலம் அவன் அந்த கடனை கட்டாவிட்டால் அதை வந்து இந்த வச்சு மேக்கப் பண்ணிக்காமல் அது வந்து வாராக்கடன் லிஸ்ட்டில் போயிடும். இன்னும் 9 மாத காலம் வரைக்கும் அவனுக்கு அவகாசம் இருக்குது அந்த கடன் தொகையை கட்டுறதுக்காக. அதுக்கு மேலே அவன் கட்டாமல் விட்டால் அது வந்து ரைட் ஆஃப் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும், கடன் தொகை நீக்கம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். இந்த பேங்க் வந்து இவன் இதுக்கு மேலே கட்ட மாட்டான் அப்படின்னு உறுதியாக நினைக்கிற பட்சத்தில் இதை வந்து கடன் தொகை நீக்கம்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த கடன் தொகை நீக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் கடன் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவன் இதுக்கு மேலே கடன் கட்ட மாட்டான், இது வரைக்கும் அவன் கடன் கட்டலை, அவன் கடன் கட்ட நிலைமையில் இல்லை, அவன் மேலே தனியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தனியாக கடன் தொகை நீக்கம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு போய் சொல்லி அதை தனியாக வாட்ச் பண்ணிக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 கோடி ரூபாய் இங்கே நபர் அந்த 50 கோடி ரூபாய் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 100 பிளஸ் 50 150 கோடி அதில் நிற்குது இல்லைங்களா, அந்த தனியாக எடுத்து வச்ச 50 கோடி ரூபாயை வேற பழக்கத்திற்காக, வேற புழக்கத்திற்காக புழங்கிக் கொள்வதற்காக இந்த 50 கோடி ரூபாயை எடுத்து யூஸ் பண்ணி கேட்கறதா இந்த ரைட் ஆஃப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க, கடன் தொகை நீக்கம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இந்த மொத்த கடன் தொகையும் அவன் தலையில் ஏறிடும், அந்த 50 கோடி ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த 50 கோடி ரூபாயை புழங்கிக்குவாங்க. அந்த மாதிரி அந்த 68,607 கோடி ரூபாய் எடுத்து வைக்கப்பட்ட தொகையை ரீயூஸ் பண்ணி கேட்கறதா தற்பொழுது இந்த ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆஃப் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 வருடம் செப்டம்பர் மாதம், கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தற்பொழுது அந்த தகவல் வெளிவந்து பிரபலமாயிட்டு இருக்கு. இந்த ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட தொகையை அந்தந்த பேங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருட காலகட்டத்திலே அந்த ஃபைனான்சியல் இயர்லேயே வந்து அதை வந்து நஷ்ட கணக்காக காட்டிடும். பின்னர் அந்த தொகை கட்டப்படும் பொழுது அதை வந்து லாப கணக்கில் காட்டி அந்த ஷீட்டை வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க. இது இப்போ தான் முதல் முறையாக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முதல் முறையாக செய்கிறது கிடையாதுங்க. காங்கிரஸின் ஆட்சி காலத்திலேருந்தே இந்த முறை ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது. 2014-2015 அப்படிங்கிற காலகட்டத்திலே இந்த கடன் தொகை, இந்த ரைட் ஆஃப் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 3.2 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அது வந்து 2018-2019 அப்படிங்கிற காலகட்டத்தில் 9.4 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. நம்ம 2019 செப்டம்பரில் இந்த தொகையை ரைட் ஆஃப் பண்ணாங்களே, அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இது 7.27 லட்சம் கோடியாக குறைஞ்சிருக்கு. கடந்த மார்ச் மாதத்தில் இது வந்து 8.96 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த 1.5 வருட காலகட்டத்தில் வந்து நாங்கள் 2.3 லட்சம் 2.03 லட்சம் கோடியை வந்து நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம், அதுவும் 1.5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க.
2012 2013 ஃபைனான்சியல் இயரில் 27,231 கோடியும் 2013 2014 ஃபைனான்சியல் இயரில் 34,409 கோடியும் 2014 2015 அப்படிங்கிற ஃபைனான்சியல் இயரில் 49,018 கோடியும் 2015 2016 57,586 கோடியும் 2016 2017 அப்படிங்கிற ஃபைனான்சியல் இயரில் 81,683 கோடியும் 2017 2018 அப்படிங்கிற பீரியடில் 1.2 லட்சம் கோடியும் 2018 2019 அப்படிங்கிற பீரியடில் 2.12 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. தற்பொழுது அதற்கான ஆக்ஷன் எடுத்து தற்பொழுது அதை குறைச்சிருக்கிறதா நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த 68,607 கோடி ரூபா அப்படிங்கிற தொகையை யார் யார் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மிகில் சோக்சி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கிட்டத்தட்ட சுமார் 8,000 கோடிக்கு மேலே 3 நிறுவனங்களின் பெயரை கூறி நம்மகிட்ட வாங்கியிருக்காரு. அதிகபட்ச தொகையாக கீதாஞ்சலி ஜெம்ஸ் 5,492 கோடியும் ஆரியை அக்ரோ 4,314 கோடியும் வின்சம் டைமண்ட்ஸ் 4,076 கோடியும் ரோட்டோமே க்ளோபல் பிரைவேட் லிமிடெட் 2,850 கோடியும் குடோஸ் கெமி 2,326 கோடியும் ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்தது ராம்தேவ் பதஞ்சலின் மாதிரி இருக்கு, அது வந்து 2,212 கோடியும் ஜூம் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2,012 கோடியும் பிரீசியஸ் ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் பிரைவேட் லிமிடெட் 1,962 கோடியும் நம்ம விஜய் மல்லையா 1,943 கோடியும் டெக்கான் குரோனிக்குல் ஹாலிடேஸ் லிமிடெட் 1,915 கோடியும் நம்ம மெகுல் சோக்சியின் கிலி இந்தியா 1,447 கோடியும் மெகுல் சோக்சியின் நக்ஷத்ரா பிராண்ட் 1,109 கோடியும் வாங்கியிருக்கு. இதில் வின்சம் டைமண்ட் ஓனர்ஸ் மீது சிபிஐ மற்றும் இடி ஆகியவை ஆய்வு நடத்தி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் கோத்தரி அவங்களோட சன் ராகுல் கோத்தரி அவங்க ரெண்டு பேரும் சிபிஐ மூலமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த லோனின் காரணத்திற்காக. அவங்க தூக்கி கொடுத்தாங்களோ இல்லை இவங்க வாரிட்டு போனாங்களோ அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க ஜாலியாக சந்தோஷமாக உலகம் பூரா ஊர் பூரா சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கூட 4-5 பேரை வச்சுக்கிட்டு. ஆனால் நாம் இந்த ஹவுசிங் லோன், கார் லோன், பைக் லோன், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி லோனை வாங்கி இந்த லோன் தொகையை கட்ட முடியாமல் நம்ம வாழ்க்கையில் பாதி ஆயுசு போயிருமாட்டிருக்கு சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுத்து. நமக்கு எப்போ விடிவுகளை பிறக்க போகுது அப்படின்னு தெரியல, அவங்க எப்பொழுது பணம் கட்ட போகிறாங்கன்னு தெரியல, அதன் மூலம் நமக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமானு தெரியல. எல்லாமே புரியாத புதிராக போயிட்டுருக்கு. எப்படி புரியாத புதிராக போனாலும் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போலத்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நான் தெரிவித்து கொண்டு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.